தனுசு ராசிக்கான மார்கழி மாத பலன்கள். விகாரி வருடம் மார்கழி மாத கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு ராசியிலேயே சஞ்சரிப்பது யோகம்தான். அவரோடு சூரியன், சனி, கேது ஆகிய மூன்று கிரகங்களும் இணைந்து சஞ்சரிக்கின்றன. சப்தமஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். எனவே ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். ஆதாயத்தை காட்டிலும் விரயமே கூடுதலாக இருக்கும். பிரச்சனைகள் வீடு தேடி வரலாம். வழக்குகள் மனக்கவலையை அதிகரிக்க செய்யும். ஜென்மகுரு என்பதால் இடமாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம், குடும்பத்தை விட்டு தள்ளி இருக்கும் சூழ்நிலை, குழந்தைகளால் பிரச்சனை என்று ஏதாவது ஒன்று வந்து கொண்டே இருக்கும். மாற்று கருத்துடையோரின் எண்ணிக்கை அதிகரிக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். விரயங்கள் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் கடன் சுமை அதிகமாகும். இது போன்ற காலங்களில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். புதிய உத்தியோகத்திற்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கிடைக்கலாம். பூர்வீக சொத்து தகராறுகள் மீண்டும் தலை தூக்கும். உடன் பிறப்புகளோடு அனுசரித்து செல்வதுடன் சுமூகமாக முறையில் தீர்வு கண்டால் சொத்துக்களால் உங்களுக்கு லாபம் கிடைக்கலாம். விரயாதிபதியான செவ்வாய் பதினோராம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். பஞ்சமஸ்தானத்திற்கும் செவ்வாய் அதிபதியாவதால் பிள்ளைகளால் மனக்கவலைகளும் விரயங்களும் உருவாகலாம். உங்கள் குணமறிந்து அவர்கள் செயல்பட மாட்டார்கள். அதே நேரத்தில் விலை உயர்ந்த பொருட்களை ஒரு சிலர் விற்க நேரிடலாம். இம்மாதத்தில் ஆறு கிரக சேர்க்கை ஏற்படுகிறது. அதுவும் உங்கள் ராசியிலேயே அனைத்தும் சேருகிறது. எனவே ஒரு சில நாட்கள் உங்கள் ராசிக்குள் அந்த கிரகங்கள் இருந்தாலும் மிகுந்த மனபயம் உருவாகும். எதையும் துணிந்து செய்ய இயலாது. தன்னம்பிக்கை குறையும். தட்டுப்பாடுகள் அதிகரிக்கும். இம்மாதம் மார்கழி அஷ்டமி அன்று இறைவன் படியளக்கும் திருநாள் வருகிறது. தொடர்ந்து அனுமன் ஜெயந்தி, வைகுண்ட ஏகாதசி, ஆருத்ர தரிசனம் ஆகியவையும் வருகிறது. அந்தந்த நாட்களில் அதற்குரிய தெய்வங்களை அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் பிரச்சனைகளிலிருந்து விடுபட இயலும். உங்கள் ராசிக்கு 7-10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் டிசம்பர் 21 தேதி உங்கள் ராசியிலேயே அடியெடுத்து வைக்கப் போகிறார். இதன் விளைவாக வாழ்க்கை துணையால் வந்த பிரச்சனை அகலும். வருங்கால நலன் கருதி நீங்கள் தீட்டிய திட்டங்கள் வெற்றியாகும். கை நொழுவி சென்ற ஒப்பந்தங்கள் மீண்டும் வரலாம். மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும். ஜனவரி 7 தேதி மகரத்திற்கு புதன் செல்கிறார். அங்குள்ள சுக்கிரனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குகிறார். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் யோகம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவி கிடைக்கலாம். டிசம்பர் 28 தேதி விருச்சிக ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். விரயாதிபதி விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் விரயங்கள் அதிகரிக்கத்தான் செய்யும். வாங்கிய இடத்தால் பிரச்சனை வருகிறதே என்று அதை விற்பதற்கு முன்வருவீர்கள். உடன் பிறப்புகள் உங்களுக்கு எதிர்கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஊர் மாற்றங்களும் உத்தியோக மாற்றங்களும் தானாக வந்து சேரும். இதுவரை மகரத்தில் சஞ்சரித்து வந்த சுக்கிரன் ஜனவரி 10 தேதி கும்பராசிக்கு செல்கிறார். 6-11 அதிபதி 3 சஞ்சரிக்கும் பொழுது உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு இப்பொழுது உத்தியோகம் கிடைக்கும். தூர தேச பயணங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். சொந்த வீட்டை விற்றுவிட்டு வாடகை வீட்டில் குடியேறும் சூழல் சிலருக்கு ஏற்படும். 25-12-2019 முதல் 27-12-2019 வரை உங்கள் ராசியிலேயே 6 கிரகங்கள் சூரியன், சந்திரன், புதன், வியாழன், சனி, கேது கூடுகின்றன. இந்த கிரக சேர்க்கை ஒரே ராசியில், அதுவும் உங்கள் ராசியிலேயே கூடுவதால் மிகுந்த விழிப்புணர்ச்சி தேவை. வீண் பழிகள் வீடு தேடி வரும். ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். திடீர் செலவுகள் திக்குமுக்காட வைக்கும். மன இறுக்கம் ஏற்படும். இது போன்ற காலங்களில் எச்சரிக்கையாக இருப்பதுடன் இறை வழிபாட்டையும் மேற்கொள்வதுதான் நல்லது. இம்மாதம் சனிக்கிழமை தோறும் ஆணை முகப்பெருமானையும் அனுமனையும் வழிபட்டு வருவது நல்லது. பெண்களுக்கான பலன்கள். இம்மாதம் உங்கள் ராசியில் 6 கிரகங்கள் கூடுகின்றன. அதோடு ஜென்ம சனி மற்றும் ஜென்ம குரு ஆதிக்கம் இருப்பதால் நிதானத்தோடு செயல்படுங்கள். மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். இதை செய்வோமா அதை செய்வோமா என்று சிந்தித்து கொண்டே இருப்பீர்கள். கணவன் மனைவிக்குள் அன்பும் ஆதரவும் குறையாமல் இருக்க ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். உறவினர் பகை அதிகரிக்கும். தாயின் உடல்நலம் தேரும். அவர்களின் ஆதரவு திருப்தி தரும். சகோதர சகோதரிகளை புரிந்து கொள்ள இயலாது.
குடும்ப விஷயங்களை வெளியில் சொல்வதால் பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும். பிள்ளைகள் வழியில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் இருக்க அவர்களின் போக்கிலேயே விட்டு பிடிப்பது நல்லது. பணிபுரியும் பெண்களுக்கு திடீரென இடமாற்றங்கள் வரலாம். முன்னோர் வழிபாடும் முருகப்பெருமான் வழிபாடும் முன்னேற்றத்தை தரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.